வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுபாஞ்சேரி அடுத்த நெல்லிக்குப்பம் பகுதியில் மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக மின்கம்பங்கள் சீர் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரமாக மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஆவடி சாலையில் கனமழை காரணமாக மழை வெள்ளம் தேங்கியதால் ராட்சச மோட்டார்கள் மூலம் நீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மயிலாடுதுறை சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் குடியிருப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி காரைக்காலில் கடந்த 3 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.